அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் இடையில ஏதோ ஒரு உரசல் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு. அதை பற்றி நீ என்ன பேச விரும்புகிறது? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பக்கத்துல இருக்கவங்களாம் அபார்ட்மெண்டில் வசிப்பவர்கள் இல்லையா? இந்த பக்கம் இருக்கவங்களாம் அதை நிர்வகிக்கக்கூடிய சங்கத்தை சேர்ந்தவர்கள். என்ன சொல்லுங்க உங்கள் அபார்ட்மெண்டில் அசோசியேஷன் செய்திருக்கும் ஏற்பாடுகள் என்ன? பூனை வராம இருக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் நாங்க பண்ணல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்க வேண்டியது. குழந்தைங்க சண்டைங்களை பெரியவங்க தலையிட கூடாது, முக்கியமான ரூல்ஸ் அது. குழந்தைங்க சண்டைங்களை பெரியவங்க தலையிட கூடாது. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இல்ல, இது ஃபேக்ட்ங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ் பிள்ளை அடிச்சதுனா பெரிய ஆளுங்க போய் நிக்கிறீங்க. வெளியூருக்காரங்க அடிக்கும் பொழுது மத்தவங்க சுத்தி அந்த ஃப்ளோருக்கு எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆண்களா முடிவெடுத்திருக்கீங்க, நம்ம இருக்கதே சனி ஞாயிறு தான், அப்பயும் நொட்டு நொட்டுங்கிறாங்க. குழந்தைங்க வராங்க, பெரியவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. பெண்கள் அசோசியேஷன்ல இருக்கிற ரூல் எப்பலாம் வருது பாருங்க, காமன் ஏரியால தம் அடிக்காத. பிள்ளைங்க வருது போகுது, கத்து கொடுக்கணும் ஐயா, பெண்கள் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் ஒண்ணுங்க. அரசியல் அதிகாரத்துக்கும் ஏன் பெண் வரணும்? பெண் யோசிக்கிறது அவங்க யோசிப்பாங்க. எங்கல வந்து என்ன மேஜரா ஒரு ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெரஸ்க்கு வந்து பயன்படுத்துறதுக்கு அலௌட் இல்ல. சொன்னதை போக தாண்டி இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஏன்னா நீங்க தான் ஃபேஸ் பண்றாங்க. அதை நான் சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். குழந்தைங்க விளையாடலாம், ஆனா உட்காந்துதான் விளையாடணும். பால்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஓடி விளையாடக்கூடாது. இங்க தரையிலையும் எஸ் சார், ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கு வந்து அலையில வந்து இடி விழுகிற மாதிரி இருக்குமா. சாவு சாவம்ல செத்த போயில, நீ நாமா இருந்தா ஒளிஞ்சு எனக்கு பத்தி, நீ சாவம்ல செத்த போயில. உட்காந்துதான் குழந்தைங்க விளையாடணும். ஆத்திரங்கள் வருது. ஓனர்ஸ் வந்து பெட்டு வளர்க்கலாம்,
டெனன்ஸ் வழக்கு கூட. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறவங்க கைய முறுக்கிற நீ? ஓனரா இருந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரியான ரூலும், டெனண்டா இருந்தா அவங்களுக்கு வேறு மாதிரியான டிஸ்கிரிமினேஷனும் நடக்குது. கரெக்ட் சார். ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? நீங்க போங்கடா. அசோசியேஷன் மேல உங்களுக்கு இருக்கிற கோர் கம்ப்ளைண்ட் என்ன? மீன் வண்டி எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஏ அது வந்து மீன் வண்டி உள்ள விட மாட்டேங்கிறாங்க. மீதி பூ விக்கிறவங்கள விடுவாங்க, இடியாப்பம் விக்கிறவங்கள விடுவாங்க. யாரும் உங்களை உள்ள விடலன்னா வாட்ச்மேன் விடல. என்னன்னா அவர் மீன் மீன் கத்திட்டு வராரு. இங்க நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க. சொல்ல வர்றது என்னன்னா, இடியாப்பத்தையும் வெங்காயத்தையும் உள்ள விடுற நீங்க ஏன் மீனை விடல? இவ்வளவுதான் என் கேள்வி. சொல்லு. வெங்காயம் இடியாப்ப பூ எல்லாம் இட் வில் நாட் கிவ் எனி ஃபவுல் ஸ்மெல். அவங்களுக்கு மீன் பிடிக்கும். நீ எந்த ஊர்மா? கன்னியாகுமரி. ஒரு கன்னியாகுமரி பொண்ணு கடலோரத்துல இருந்து வந்தாலே கடற்கரையில ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கி தின்னாலுக்கு மீன் எப்படி வாங்கணும்னு தெரியும். பிடிச்ச விஷயத்தை எனக்கு வந்து மீன் உள்ள வரது பிடிக்காது. அதனால நான் வந்து அந்த பவரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே மீன் உள்ள வர வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணிடுறேன். கேட்டுக்க. மீன் வந்து ஒருத்தங்க உள்ள வந்தானா அந்த அந்த ஃபுல்லா டாமினேட் பண்ணிடுறாங்க. 10 பேர் வரட்டும். டாமினேட் பண்ணு. உணவு சுதந்திரத்துல நீங்க தலையிட முடியாது. மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சுதந்திரத்துல வந்து நாங்க தடைகள் இல்ல சார். சேஃப்டிக்காகவும். என்ன சேஃப்டி? புரியுதாயா? என்ன என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்லப்பா, இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்குதான் செட்டப் பண்ணு.